நம்ம பருப்பு சாதம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். தேவையான பொருட்கள், நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கக்கூடிய பாஸ்மதி ரைஸ் 1 கப், 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் எள்ளு, 3 காய்ந்த மிளகாய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 3 ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 பல்லு பூண்டு. இது வறுத்து பொடி செய்வதற்கு. சாதம் தாளிப்பதற்கு 1 வெங்காயம் பொடியாக நறுக்கியது, 1 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, தேவையான அளவு கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், கடுகு தேவையான அளவு, சால்ட் தேவையான அளவு. இந்த பொருட்களை வச்சு எப்படி நம்ம செய்யலான்றதை பார்க்கலாம். அதுக்குள்ள 1 கடாய் ஒன்று வச்சுருக்கேன். கடாய் நல்லா காயட்டும். கடாய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம 1 ஸ்பூன் கடலைப்பருப்பாக சேர்த்துக்கலாம். வெறும் ஒன்றில் தான் இதை வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா வாசனை வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கலாம். உளுத்தம் பருப்பையும் நான் இதோட ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கலாம். துவரம்பருப்பும் உளுத்தம்பருப்பும் நல்லா வறுபடட்டும். மிளகு காய்ந்த மிளகாயும் வறுபடட்டும். டைம் கொஞ்சம் ஸ்லோவாகிட்டு எள்ள போட்டு பொரிச்சிடலாம். இல்லைன்னு எள்ளு தீஞ்சிடும். பூண்டு 2 பல்ல அதோட போட்டிருக்கேன். அதோட துருவிய தேங்காய் துருவில் அதோட ஆட் பண்ணி இல்லை பருப்புலாம் இப்போ நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துருக்கேன். இதை நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி வானல் வச்சுருக்கேன். கல் நல்லா காயட்டும். சாதம் கலர்றதுக்கு நான் எண்ணெய் 50 ml ஆட் பண்ணுறேன். எண்ணெய் நல்லா காய்ச்சி இப்போ நம்ம கடுகு ஆன் பண்ணிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. வெங்காயத்தை போடுறேன் நான். பச்சை மிளகாவை அதோட ஆட் பண்ணிடுறேன். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நான் கருவேப்பிலையை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கி வருது. கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிடுறேன். 1/2 டீஸ்பூன் 1/2 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடலாம். நம்ம பொடித்த பருப்பு பொடியை அதோட ஆட் பண்ணிடுவோம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இப்போ நம்ம அதோட எடுத்து வச்சக்கூடிய ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் ஃப்ளேமை ஸ்லோ ஆகிட்டு நம்ம இதை கிளறி விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் நெய் எடுத்து 10 முந்திரி பருப்பு எடுத்து பொன்னிறமாக வறுத்து ஆட் பண்ணிடுறேன். பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு
எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஸோ அதுக்கு ரெடி பண்ண பொடியை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோம்னா பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம தேவையானப்போ இதை நம்ம இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.